வணக்கம் அனைவருக்கும், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2023 நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சோகத்தோடையும் கவலையோடையும் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் அப்படின்னா, எங்கள் அப்பா எங்க கூட இல்லை. எனக்கு எப்பயுமே வந்து நியூ இயர் விஷ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா தான். ஸோ அன்னைக்கு காலையில் எனக்கு அவ்வளோ வருத்தமா இருந்தது. அன்னைக்கு ஈவினிங்கே நான் ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம கூட வந்து சில பேர் இருப்பாங்க, சில பேர் பாதியில பிரிஞ்சிருவாங்க, நிறைய அப் அண்ட் டவுன்ஸ் வரும், எல்லாத்துக்குமே வந்து சோர்ந்து உட்காந்துடக்கூடாது. ஏன்னா நம்மளை நம்பியும் நம்மளை சுத்தியும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால வந்து அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நோக்கி நான் வந்து மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வந்து 2023 வந்து நிறைய ப்ராடக்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அது இல்லாம வந்து புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சேன். அதுல வந்து ஓரளவுக்கு நான் வந்து இப்ப நல்லா இருக்கேன். ஸோ இந்த முயற்சி வந்து உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும். நீங்க நிறைய வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இது பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி தயங்கிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா, நீங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்துல 10 பேர் அதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, 3 பேர் அதுல ஜெயிச்சு முன்னேறிடுவாங்க. அதனால தயங்காதீங்க. நீங்க யோசிக்கிற விஷயம் சரியானதா இருந்தது, அதுக்கு வந்து நல்ல முயற்சி பண்ணுவீங்க, அந்த திறமை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தயங்காம முயற்சியை செஞ்சு நீங்க அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. முயற்சி அப்படிங்கறது வந்து நம்மளால முடியற அளவுக்கு இருக்கக்கூடாது, அந்த இலக்கை அடையிற அளவுக்கு இருக்கணும். இந்த 2024 உங்களுக்கு வந்து நல்லபடியா அமைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏதோ ஒரு வகையில இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்ன நீங்க சாதிக்கணும்னு விரும்புறீங்களோ அதை வந்து எழுதி உங்க கண்ணு முன்னாடி வச்சிருங்க. அடிக்கடி அதை பார்க்கும் போதாவது உங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஆர்வம் வரும். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.